Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. பொது சிவில் சட்டத்திற்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இரண்டு சட்டங்கள் மூலம் நாடு எவ்வாறு இயங்க முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி. கனிம வளங்களை சட்டவிரோதமாக வெட்டி எடுப்பது, விநியோகிப்பது குற்றச்செயலாகும். ஆளில்லா விமானங்கள் மூலம் கண்காணிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. தக்காளி விலையேற்றத்தை குறைக்கும் வகையில் அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் ஆலோசனை. தக்காளியை பதுக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல். 40 பேரை குற்றவாளியாக சேர்த்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி ஆசியம்மாள் பேட்டி. கடலூரில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். 10 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபை மீது ஏறி வழிபாடு நடத்துவது தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தை. 4 நாட்களாக வழிபாடு நடத்தக்கூடாது என தீட்சிதர்கள் கூறி வரும் நிலையில் ஆலோசனை. சமூக நலக்கூடம் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்படுவதால் சென்னை கண்ணகி நகர் குடியிருப்பிற்கு அபாயம். இடிந்து விழும் அபாயத்தால் 36 குடியிருப்புகளில் வாழும் 150ற்கு மேற்பட்ட குடும்பத்தினர் அச்சம். செந்தில் பாலாஜி ஆரம்பத்தில் இருந்தே விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதம். சம்மன் அனுப்பினாலும் உரிய பதில் இல்லை, கேள்விகளுக்கும் உரிய விளக்கம் தரவில்லை என்று குற்றச்சாட்டு. மதுரை மாநகராட்சியில் வீட்டுமனை அங்கீகாரத்திற்கு லஞ்சம் கேட்பது புதிய தலைமுறை கள ஆய்வில் அம்பலம். விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நகராட்சி நிர்வாகத்திடம் அறிக்கை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் தகவல். மதுரை ரயில் நிலையத்தில் வெறும் கைகளால் மனித கழிவுகளை தூய்மை பணியாளர்கள் அகற்றிய சம்பவம். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக தனியார் நிறுவனத்திடம் விளக்கம் கேட்ட ரயில்வே நிர்வாகம். மதுரையில் முன்னாள் எம்எல்ஏ பொன்னம்பலம் வீட்டில் பூட்டை உடைத்து கொள்ளை. இருதரப்பு பிரச்சினையில் பொன்னம்பலம் கைதான நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் கைவரிசை. ஒரே நாளில் 5 வந்தே பாரத் ரயில்களின் சேவை தொடக்கம். மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியீடு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 5 போட்டிகள் நடைபெறுவதாக அறிவிப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அக்டோபர் 8ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதல். அக்டோபர் 15ஆம் தேதி பாகிஸ்தானுடன் இந்திய அணி பலப்பரீட்சை. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க பாகிஸ்தான் அணி இந்தியா வருமா? போட்டி அட்டவணை வெளியாகி உள்ள நிலையில் பாகிஸ்தான் அரசு அனுமதி அளிப்பதில் சிக்கல். ஃபிட்டான போட்டிசெல்லி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசெல்லி hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.